இன்னைக்கு நம்ம சமையல் அறையில் எப்படி ஃபில்டர் காஃபி போட போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து பியூர் ஃபில்டர் காஃபி யூஸ் பண்ணுறேன். நான் காஃபி டே ஃபில்டர் காஃபி யூஸ் பண்ணுறேன். ஃபில்டர் காஃபி வெசல் எடுத்துட்டு அதில் 3 டீஸ்பூன் ஃபில்டர் காஃபி போடணும். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னா 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, இல்லை லைட்டாக தான் காஃபி வேணும்னா 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் அதை மூடி வச்சுட்டு அது மேலே இருக்க அந்த இதை பிளேட்டை மூடிட்டு அது மேலே நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும். ஒரு கோடு இருக்கும் பாருங்கள், அந்த கோடு வரைக்கும் வாட்டரை ஊற்றணும். தண்ணீரை ஊற்றினதுக்கப்புறம் அதை ஒரு அந்த மூடியை போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10-12 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா ஃபில்டர்லேருந்து தண்ணியெல்லாம் ஸ்லோவாக இறங்கி காஃபி டிகாஷன் ரெடி ஆகிடும். இப்போது ஒரு கப்பை எடுத்து வச்சுக்கிட்டு சைடில் பாலையும் எடுத்து நல்லா சூடு பண்ணி சூடான பாலை 1/2 கப்பு ஊற்றிட்டு அதில் அந்த எடுத்து வச்சுருக்க காஃபி டிகாஷனையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னா ஃபுல்லாக ஊற்றிடுங்க, லைட்டாக வேணும்னா கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு கலந்துக்கலாம். எனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கிறதுனால நான் சர்க்கரை போடாமல் தான் காஃபி குடிப்பேன். இப்போது உங்களோட ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வேணால் நல்ல நுரைக்க கூட ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஃபில்டர் காஃபியை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.